அரவக்குறிச்சி தொகுதியில் கார்வழி ஊராட்சிக்குட்பட்ட சீலநாயக்கன்பட்டி அண்ணா நகரில் திமுகவினர் ஓட்டுக்கு பணம் தருவதற்காக 2000 ரூபாய் நோட்டுகளை ஜெராக்ஸ் எடுத்து அவற்றை வாக்காளர்களுக்கு டோக்கன்களாக விநியோகித்து வந்துள்ளனர். வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் திமுக பரமத்தி ஒன்றிய பொருளாளர் ஜெகநாதன் தலைமையிலான திமுகவினர் வேட்பாளர் செந்தில் பாலாஜிக்காக இந்த டோக்கன்களை விநியோகித்துள்ளனர். ஓட்டு போட்டுவிட்டு 2000 ரூபாய் டோக்கன்களை மாலையில் கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு 2000 ரூபாய் தரப்படும் என்று திமுகவினர் உறுதியளித்துள்ளனர். இதை அறிந்த அதிமுகவினர் தேர்தல் பறக்கும் படைக்கு தகவல் தெரிவித்ததுடன் டோக்கன் விநியோகிக்கும் இடத்திற்கு சென்றபோது திமுகவினர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் விட்டுச் சென்ற 2000 ரூபாய் டோக்கன்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சம்பவ இடத்தில் துணை ராணுவம் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திமுக முன்னாள் ஊராட்சி தலைமை தலைவர் வந்து ஜெகநாதன் என்றவர்கள் இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாத்துறக்காக இந்த 2000 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து ஒரு 200 மேற்பட்ட ஜெராக்ஸ் எடுத்து ஊருக்குள்ளே வந்து அண்ணா நகர் பகுதியில் வந்து விநியோகம் பண்ணியிருந்தார். அதை வந்து நாங்கள் ஃபோன் மூலமாக தகவல் கிடச்சி சொன்னி அந்த தகவலுக்கு லோக்கல் ஸ்கூல் டிஎஸ்பி தற்காலிகம் வந்தாங்க. அவங்களாம் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு பகுதிக்கு போகும்போது எங்களை கண்டு பயந்து இந்த நோட்டீஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போயிட்டால் நாங்கள் குடிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணுறதுக்காக தயாராக இருக்கிறோம். இப்போ கரவக்குறிச்சி எலெக்ஷன் நடக்கிறதுனால நான் பேட்டி இது இங்கே பூத்தை விசிட் பண்ணுறதுக்காக வந்தப்போ இங்கே வந்து 2000 ரூபா ஜெராக்ஸ் நோட்டை கொடுத்து ஜெராக்ஸை கொடுத்து இப்போ வந்து இது மாதிரி டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு சாயந்தரம் வந்து பணம் வாங்கிக்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. இது வந்து எலெக்ஷன் எந்த முறையில் நடக்குதுங்கிறது யாருக்கும் தெரியல. இது பற்றி அவங்க சம்மந்தமாக அப்சர்வர்கிட்ட இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் அமமுகவினர் 20 ரூபாய் நோட்டுகளை டோக்கன்களாக அளித்த ஃபார்முலாவை அரவக்குறிச்சியில் திமுகவினர் செந்தில் பாலாஜிக்காக கையாண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.